Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கருவுற்ற பெண்கள் குளிர்ந்த நீரில் குளித்தால் எவ்வளவு ஆபத்தா அதை பற்றி பார்ப்போம். கருவுற்ற பெண்கள் பொதுவாக குளிர்ந்த நீரில் குளிக்க கூடாது. ஈரத் தலையுடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும். குளிர்ந்த காற்று, வாடை காற்று மற்றும் பனி காற்று வீசும் இடங்களிலும் ஜன்னலோரம் அதிக நேரம் நிற்க கூடாது. மழையிலோ மலைச்சாரலிலோ நனைய கூடாது. அவ்வாறு நனைய நேரிட்டால் வீட்டிற்கு வந்தவுடன் வெந்நீர் வைத்து இளம் சூடான நீரில் குளித்து விட வேண்டும். தாயின் ஒவ்வொரு மாற்றமும் கருவில் இருக்கும் குழந்தையும் பாதிக்கும். உடலாலும் மனதாலும் கருவுற்ற பெண்ணிற்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது குழந்தையின் வளர்ச்சியிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். குளிர்ந்த நீரில் குளிப்பதாலோ அல்லது வேறு சில நடவடிக்கைகளால் தாய்க்கு ஏற்படும் பாதிப்பு சேயையும் பாதிக்கும். எனவே அதனை புரிந்து கர்ப்பிணி பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நன்கு காய்ச்சி ஆரிய நீரை பருகுவது நல்லது. அதிலும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதிக சூடான நீரை குடிக்க கூடாது. குளிர்சாதன பெட்டியில் வைத்த குளிர்பானங்கள், குளிர்ந்த நீர் மற்றும் குளிர்ந்த உணவுப் பொருட்களை தவிர்த்தால் ஜலதோஷம் வராது. ஜலதோஷம் வந்தால் அது கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கும். அதிக காரம் மற்றும் புளிப்பு போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை உண்பது நல்லது. ஃபீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.